ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகள், பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபர்டிலிட்டி சென்டர். கால் 9600000037. இந்த தமிழ்நாட்டோட இந்த மருத்துவத்தை முறையா பாசிட்டிவ் ரிப்போர்ட் வந்த உடனே எடுக்கிற எந்த நோயாளியும் இனிமேல் உயிரிழக்கவே மாட்டாங்க. மூச்சு திணறலோடு ஆக்சிஜன் சப்போர்ட்டோடு அந்த தீவிர சிகிச்சை பிரிவில் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்த நோயாளிகள் நம்மளுடைய சித்த மருத்துவத்தை கொடுத்த பிறகு நார்மல் வார்டுக்கு வந்துட்டாங்க. 200 நோயாளிகளை குணப்படுத்தி நம்ம வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறோம். உடம்பு எனர்ஜியாக இருந்தால் வராதுங்க. கபசுர குடிநீரில் எல்லாமே இருக்குது. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எத்தனை நாள் எடுக்கணும், எவ்வளவு அளவு எடுக்கணும்னு பார்த்து செய்யணும். நிறைய பேர் மாசக்கணக்காக சாப்பிட்றாங்க. கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு பாசிட்டிவ் அப்படின்னு ரிப்போர்ட் வந்த உடன் மறுநாளே சித்த மருத்துவ சிகிச்சையை சரியாக தொடங்கி விட்டவர்களுக்கு இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறையோ, நுரையீரல் அதிகமான பாதிப்போ, அதிகமான மூச்சு திணறலோ யாருக்கும் வருவதில்லை. ஒரு நோயாளி கூட சித்த மருத்துவ சிகிச்சை எடுத்தவங்க இறக்கவில்லை. இன்னும் 1000 நோயாளிகளை கொடுங்க, 5000 நோயாளிகளை கொடுங்க, ஒரு உயிரிழப்பு இல்லாமல் நம்ம காப்பாற்றி காட்டுவோம். நம்ம அந்த மண்ணோட மருத்துவத்து மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஐபிசி தமிழ்நேயர்களுக்கு வணக்கம். அரசின் அனுமதியோடு கொரோனா நோயாளிகளுக்கு சித்த மருத்துவ சிகிச்சையை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சித்த மருத்துவர் வீரபாபு அவர்கள் இன்றைய நம் சிறப்பு விருந்தினர். பல கேள்விகள் இருக்கின்றன, வாருங்கள் அவரிடம் கேட்போம். வணக்கம் டாக்டர். டாக்டர், இப்போ கொரோனா தொற்று ஒரு பெருந்தொற்றாக மாதிரி உலகம் முழுக்க தீவிரமாக பரவிட்டுருக்கு. தமிழ்நாட்டிலே தினமும் 50 பேர் இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம். இந்தியாவிலையும் சரி தமிழகத்திலும் சரி அலோபதி மருத்துவம் தான் எல்லா இடங்களும் செய்யப்படுகிறது, எல்லா நோயாளிகளுக்கும் செய்யப்படுகிறது. அப்படி இருக்கும்பொழுது அரசே உங்களுக்கு ஒரு வார்டு ஒதுக்கி சித்த மருத்துவ மூலமாக நீங்கள் நோயாளிகளை குணப்படுத்துகிற வேலையை செய்யுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி நடந்தது? அதாவது மார்ச் மாதம் இறுதியிலிருந்தே நம்ம அரசுக்கு நம்ம அதை சொல்லிகிட்டு இருந்தோம். திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த மாநகராட்சி உயர் சிறப்பு அதிகாரியாக அந்த கொரோனாவுக்காக சென்னையில் நியமிக்கப்பட்டாங்க. நியமிக்கப்பட்ட உடனேயே சித்த மருத்துவத்துக்கான முக்கியத்துவம் அதிகமாக வழங்கப்பட்டது. அதன் பின்பாக வைஷ்ணவா கலைக்கல்லூரியில் வந்து அரும்பாக்கத்தில் வந்து ஆங்கில மருத்துவ சிகிச்சையில் இருக்கக்கூடிய ஏசிம்டமேட்டிக் கொரோனா நோயாளிகளுக்கு நம்ம சித்த மருத்துவ உணவுகளையும் சித்த மருத்துவ கஷாயங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்பை கொடுத்தாங்க தமிழக அரசு. அதை நம்ம ஒரு 15 நாட்கள் அங்கே நம்ம கொடுத்த பொழுது நோயாளிகள் விரைவில் குணமாவதையும் சோர்வில்லாமல் மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக இருந்ததையும் நம்ம பார்த்தோம். சரி, இதை நம்ம வந்து தொடர்ந்து ஏசிம்டமேட்டிக் பேஷண்ட்ஸ்க்கே நம்ம கொடுத்து நேரத்தை வீணடிக்காமல் உயிரிழக்கக்கூடிய நோயாளிகள் யாருன்னு பார்த்து அவங்களுக்கு நம்ம கொடுப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் வசந்தாமணி மேடம் அவங்கள சந்தித்து கேட்டவுடனே அவங்களுமே வந்து சரி நல்ல விஷயம், பாதுகாப்பான முறையில் ஆங்கில மருத்துவர்களோடு இணைந்து அதை சரியாக செய்யணும்னு அவங்களும் கேட்டு அப்புறம் தீவிர சிகிச்சை பிரிவில் நம்ம வந்து ஒரு 10 நாட்கள் அங்கே பணி செஞ்சோம். அப்போ வந்து நான் கண்ணால் பார்த்தது என்னென்னா அந்த மூச்சுத்திணறலோடு ஆக்சிஜன் சப்போர்ட்டோடு அந்த தீவிர சிகிச்சை பிரிவில் மேலும் கீழும் மூச்சு வாங்கி சிரமப்பட்டுக்கிட்டு இருந்த நோயாளிகள் நம்மளுடைய சித்த மருத்துவத்தை கொடுத்த பிறகு மறுநாள் என்ன காட்சியை பார்த்தேன்னால் 24 மணி நேரம் ஆக்சிஜன் சப்போர்ட்டோடு இருந்தவர்கள் ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை நெபுலைசர் எடுத்து மாட்டிக்கிட்டு ஒரு காட்சியை பார்த்தோம். மூன்றாவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம், அடுத்து ஒரு 4-5 மணி நேரம் கழித்து ஒரு 10 நிமிஷம். ஸோ அந்த மாதிரி அவர்கள் தேவைக்கு வச்சுக்கிட்டாங்க. நான்காவது நாள் அதெல்லாம் போதும், எனக்கு நல்லா இருக்குன்னு நார்மல் வார்டுக்கு வந்துட்டாங்க. அதன் பின்பு நம்ம அரசு அதிகாரிகளிடமெல்லாம் நம்ம சொன்னோம். குறிப்பாக நம்மளுடைய கார்ப்பரேஷன் கமிஷனர் பிரகாஷ் ஐஏஎஸ் அவர்கள் நம்மளுடைய தமிழ் மருத்துவத்தின் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் பற்றும் வச்சு உடனடியாக நம்மளுக்கு இங்கே ஒரு 250 படுக்கைகள் கொண்ட ஒரு 2 தளம் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து அவர் திரு நம்ம இப்பொழுதைய சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் தான் மிகப்பெரிய எங்களுக்கான ஒரு பலம். தமிழ்நாட்டின் சித்த மருத்துவம் இந்த அளவுக்கு மக்களிடத்திலே போய் சேர்ந்திருக்கிறது என்றால் நான் இந்த ஒரு நபரைத்தான் ஆணித்தரமாக சொல்லுவேன், திரு ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் தான். முதலில் அரசு ஓமந்துரார் மருத்துவமனையிலிருந்து 5 நோயாளிகளை நம்மளுக்கு வந்து அனுப்பி வச்சாங்க முதல் நாளில்.
அதன் பிறகு பிறகு வந்து பொதுமக்களுக்கு இந்த செய்திகள் சேர சேர அவர்களாகவே பாசிட்டிவ் ரிப்போர்ட் வந்த உடனே கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க இதுவரையில் 200 நோயாளிகளை குணப்படுத்தி நம்ம வீட்டுக்கு அனுப்பி இருக்கோம் 200 நோயாளிகள் மேல் தளத்தில் சிகிச்சையில் இப்பொழுது இருக்கிறார்கள் பாசிட்டிவ் வந்தவன அவங்களாவே கால் பண்ணி வந்து வர்றாங்கன்னு சொன்னீங்க இல்லையா இப்போ ஜெனரலா ஒருத்தருக்கு இப்போ பாசிட்டிவ் வருதுனா அவங்க நேரடியா அங்க வந்துட முடியதா இல்ல அரசு கிட்ட அத பெர்மிஷன் வாங்கி வரணுமா எப்படி அது அரசு தரப்பில் அரசு மருத்துவமனை போய் அந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட்னு சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் எடுத்து அவர்களுடைய அனுமதி பெற்று வருவதுதான் இங்கு நல்லது ரெண்டு அரசுமே அதுதான் அறிவுறுத்தி இருக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் காலதாமதமாக கூடிய நிகழ்வாக மக்கள் கருதி சார் எங்களை வந்து அவங்க வந்து இங்கே அனுப்ப மாட்டாங்க எங்களை ஆங்கில மருத்துவத்துக்கு தான் அனுப்புவாங்க அதனால எங்களுக்கு பயமா இருக்கு நாங்க வந்து நேரடியா வர்றோம் அப்படினு சொல்லி வாசல்ல வந்து மக்கள் காத்து கிடக்குற பொழுது நம்ம அவங்களை வந்து இல்ல இல்ல திருப்பி போங்கன்னு அனுப்ப முடியல அது கொரோனா பாதிக்கப்பட்ட பாசிட்டிவ் ரிப்போர்ட்ட காமிச்ச பிறகு அந்த நோயாளிய வந்து இல்ல நீங்க ஆங்கில மருத்துவர்கிட்ட போங்க எழுதி வாங்கிட்டு வாங்கன்னு ஒரு 4-5 மணி நேரம் அலைக்கழிப்பது என்பது அவர்களை மேலும் ஒரு சோர்வுக்குள்ளாக்கும் நோயை தீவிரப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த விஷயத்தினால இல்ல நீங்க வாங்கம்மா அட்மிஷன் போட்டுக்கலாம் நம்ம வந்து கார்ப்பரேஷனுக்கு நம்ம டெய்லி இவங்கவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க நம்ம லிஸ்ட் கொடுத்துற போறோம் ஓகே சரி சரி இப்போ இங்க ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் ஒவ்வொரு விதமான சிம்டம்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க என்ன விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் இங்க கொடுக்குறீங்க உங்க மருத்துவ வழிமுறைகள் எப்படி இருக்கு அதாவது நம்ம வந்து ஏற்கனவே வந்து பல ஆண்டுகளாக நம்மளுடைய அரசு சித்த மருத்துவமனையில் நம்ம அரும்பாக்கம் அறிஞர் அண்ணா சித்த மருத்துவமனை பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவமனை இதிலெல்லாம் வந்து நுரையீரல் நோய்களுக்கு காய்ச்சலுக்கு சளி இருமலுக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு என்னவெல்லாம் நம்ம கொடுக்குறோமோ அதைத்தான் நம்ம இங்கே கொடுக்குறோம் மருந்துகளாக அதை வந்து வயது வாரியாக சர்க்கரை நோய் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி இரத்த அழுத்தம் இருந்தால் அதற்கேற்ற மாதிரி ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து சைனஸ் நோயினாலும் அந்த டிபினாலும் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கொரோனா வருது ஸோ அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்கள தனிமைப்படுத்தி அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணணுங்க நம்ம வந்து ஒரு 4-5 ட்ரக்கை சொல்லிலாம் நம்ம முடிக்க முடியாது நிறைய விஷயங்கள் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொதுவாக கொடுக்கறது அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு ரீதியாக வந்து காலையில் அந்த கபசுர குடிநீர் அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நிறைய பத்திரிகையில் சொல்லிட்டோம் அந்த சிறப்பு மூலிகை தேநீர் அது நல்ல வேலை செய்யுது அதுவும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் அப்புறம் தூதுவளை கிடைக்கிற சமயம் இப்போ வந்து நிறைய ஊரடங்கு உத்தரவுலாம் இருக்கிறதுனால கிராமங்கள்லேருந்து தூதுவளை இங்கே வந்து சேர்றதில் சிரமங்கள் இருக்குது ஸோ அதனால் அந்த தூதுவளை கிடைக்கிற சமயங்களில் தூதுவளை சூப்பு தூதுவளை தோசை அந்த மாதிரி கொடுத்துட்ருக்குறோம் கற்பூரவள்ளி நிறையவே கிடைக்கிது ஸோ கற்பூரவள்ளி ரசம் நிறைய கொடுக்குறோம் கொள்ளு துவையல் அது கொடுத்துட்ருக்குறோம் இதெல்லாம் உணவு சார்ந்து இது எல்லாமே போய் உணவே மருந்துங்கிற மாதிரி தான் போய் அந்த ப்ராசஸ் ஆமா உணவு வந்து நம்மளுடைய பாரம்பரியம் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த நுரையீரலுக்கு ஏற்ற உணவுகளை எல்லாம் நம்ம கொடுக்கறதுனால கூடுதல் பலன் கிடைக்குது ஒரு வதந்தி ஒன்று இருக்கு கபசுர குடிநீர் குடிக்கிறதுனால மூல நோய் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு அதாவது நம்ம வந்து கபம் சார்ந்த பிரச்சனையா இருக்கிறதுனால கபத்தை கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம உடல் சூடு பண்ண வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம் நம்ம அதற்கான மூலிகைகள் தான் இந்த கபசுர குடிநீர்ல எல்லாமே இருக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உடல் நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எத்தனை நாள் எடுக்கணும் எவ்வளவு அளவு எடுக்கணும்னு பார்த்து செய்யணும் நிறைய பேர் மாசக்கணக்காக சாப்பிட்றாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் தொடர்ந்து உடல் சூடேறும் பொழுது என்னாகும் மலம் வந்து நீர்த்துவம் மீறி இறுகி போகும் அப்போ சிரமப்பட்டு மலம் போகிற பொழுது அவங்களுக்கு அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மூல பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க
அவங்கெல்லாம் வந்து உடனே பக்கத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையிலையோ அரசு மருத்துவமனையிலோ உள்ள சித்த மருத்துவ பிரிவுக்கு போய் சார் எப்படி சாப்பிடணும் இல்லைனா இதுக்கு கொஞ்சம் எனக்கு கொடுங்கன்னு கேட்டு அதை வந்து நிவர்த்தி செஞ்சுக்கணுங்க. அதாவது கபசுர குடிநீர்னால் மூலம் வராது, கபசுர குடிநீரை அது உடல் சூட்டை அதிகரிக்கிற பொழுது தான் அந்த வைரஸ் சோர்வடையும். அந்த அடிப்படையில் கபத்தை நீக்குகிற விஷயமாக கபசுர குடிநீர் வேலை செய்கிறது. அதை வந்து நம்மளுடைய உடல் தகுதிக்கு ஏற்ற பொழுது ஏற்ற மாதிரி ஒரு வார காலமோ பத்து நாட்களோ தொடர்ந்து சாப்பிட்டு விட்டு அதுக்கப்புறம் வாரத்திற்கு ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் அந்த மாதிரி மாற்றிக்கணும். மூல பிரச்சனை வருதுன்னா முதல்ல அதை சரி பண்ணிக்கணும். அதை சரி பண்ணுறதும் நம்ம அருகிலுள்ள ஆரம்ப நம்ம சித்த மருத்துவமனைகளில் போய் சித்த மருத்துவர்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டு இது சின்ன விஷயம்தான். பொதுவாக அந்த இரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, நீரழிவு நோய் இருக்கிறவங்க, ஆல்ரெடி அறுவை சிகிச்சைகள் செஞ்சவங்க, இது மாதிரி ஏற்கனவே நோய் பாதிப்பில் இருக்கிறவங்க தான் இறந்து போகக்கூடிய ஒரு சூழல் வருது. இப்போ அது மாதிரியான நோயாளிகளுக்கு கொரோனா வந்து சித்த மருத்துவத்தை இப்போ உங்களை தேடி வந்தாங்கன்னா சித்த மருத்துவம் மூலமாக பாதுகாக்க முடியுமா, முழுமையாக அவங்க இந்த நோயிலேருந்து வெளிக்கொண்டு வர முடியுமா? இங்கே நம்ம ஜவஹர் பொறியியல் கல்லூரி சித்த மருத்துவ இந்த மையத்தில் கிட்டத்தட்ட இப்போ 400 நோயாளிகளை சிகிச்சை கொடுத்துருக்கோம். 200 நோயாளிகள் குணமாய் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க, 200 நோயாளிகள் இப்போ சிகிச்சையில் இருக்கிறாங்க. இந்த 400 நோயாளிகளில் 200 நோயாளிகள் சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், ஏற்கனவே மருந்துகள் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடியவர்கள். ஒரு 200 நோயாளிகளுக்கு மேற்பட்டவர்கள் 60 வயதை கடந்தவர்கள், ஒரு 50 வயதை கடந்தவர்கள் 300 பேர் இருக்கிறாங்க, ஒரு 100 பேர் தான் 50 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்கள் இங்கு வந்தவர்கள். குறிப்பாக சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இதய பிரச்சனைகள் இவர்கள் தான் உயிரிழப்பை சந்திக்கிறார்கள் என்ற செய்தி அவர்களிடம் போய் சேர்ந்த பிறகு நேரடியாக அவர்கள் சித்த மருத்துவம் தான் நம்மளுக்கு நல்லது என்று நினைத்து அவர்கள் எல்லாம் இங்கே வந்தாங்க. எல்லாத்தையும் அக்கறை எடுத்து நம்ம இதுவரைக்கும் நம்ம இந்த மையத்தில் உயிரிழப்பு இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக குணமாகி போயிட்டுருக்காங்க. ஸோ ஒரு 400 பேர் சிகிச்சைக்கு வந்திருக்காங்க, 200 பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. ரொம்ப பெரிய பிரச்சனை, ஒரு சீரியஸான கண்டிஷன் எப்போ வருதுன்னா மூச்சு விடுறதுல சிரமம், மூச்சு விட முடியாத போது தான் இறப்பு நேருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி சூழல் ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய நோயாளிக்கு அப்படி வந்துருச்சுன்னா அவங்கள இமீடியட்டாக பாதுகாக்கிறதுக்கு நம்ம அந்த வெண்டிலேட்டர்ஸ்லாம் மூவ் பண்ணி தான் ஆகணும். ஆமாம், அதாவது வருகிற பொழுதே மூச்சுத்திணறலோடு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. வருகிற பொழுதே மூச்சுத்திணறலோடு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அந்த பல்சாக்சி மீட்ரு இந்த காலகட்டத்தில் எல்லா நோயாளிகளுக்கும் ரொம்ப பேர் உதவியாக இருக்குது. அந்த பல்சாக்சி மீட்டரை வந்து விரலில் வச்சு பார்ப்போம். 95 கீழ் ஆக்சிஜன் அந்த கன்செப்ஷன் லெவல் வந்து 95 கீழ் இருந்தாலே அவங்களுக்கு வந்து எப்போ வேணாலும் நம்ம ஆக்சிஜன் சப்போர்ட் தேவைப்படுங்கிறது தான் நியதி. நம்மளுக்கு வந்து 85 கீழ் இருக்கிற பொழுது அவர்களுக்கு நம்ம வந்து இந்த ஆக்சிஜன் சப்போர்ட் வேணுமா, நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆங்கில மருத்துவர்கிட்ட போய் அந்த மருத்துவமனைகளில் போய் சப்போர்ட் வேணும்னு நம்ம சொல்கிறதான் நம்ம நினைக்கிறோம். ஓகே ஓகே. ஆனால் சார், ஒரு நாள் ரெண்டு நாள் நான் இங்கே சிகிச்சை எடுக்கிறேன், எனக்கு அது லெவல் ஏறலைன்னா நான் ஆங்கில மருத்துவத்துக்கு போயிடுறேன் அப்படின்னு அவங்களே பிடிவாதமாக எனக்கு சித்த மருத்துவம் வேணும்னு விரும்புறதுனால அவங்கள தீவிரமாக நம்ம கண்காணிக்கிறோம். ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க நம்ம இதை வச்சு பார்க்குறோம். அந்த 85 வரையில் இருக்கிறவர்கள் வந்து வருகிற பொழுது இருக்கிறவங்க வந்து ஒரு நாள் கழித்து பார்க்கிற பொழுது 89-90 அந்த லெவலுக்கு வர்றாங்க. மறுநாள் பார்க்கிற பொழுது 92-93 வர்றாங்க. மறுநாள் பார்க்கிற பொழுது 95 வருகிறார். இது நம்ம கண்கூடாக பார்க்குறோம். ஸோ இப்போ இதற்கு மேற்கொண்டு நம்மளுக்கு ஒரு தைரியம், ஓகே இது ஒரு குறிப்பிட்ட நோயாளிகள் நம்ம பார்த்தாச்சு. ஆக அவர்கள் என்ன விஷயம் அப்படின்னா, கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு பாசிட்டிவ் அப்படின்னு ரிப்போர்ட் வந்த உடன் மறுநாளே சித்த மருத்துவ சிகிச்சையை சரியாக தொடங்கிவிட்டவர்களுக்கு இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறையோ, நுரையீரல் அதிகமான பாதிப்போ, அதிகமான மூச்சுத்திணறலோ யாருக்கும் வருவதில்லை. இதை நம்ம பார்க்குறோம். கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட பின்பு, காலம் கடந்து விட்ட பின்பு, மூச்சுத்திணறல் தொடங்கிய பின்பு வருகிறார்கள் பாருங்க, அவங்களுக்கு தான் சிரமப்பட்டு நம்ம சிகிச்சை கொடுக்க வேண்டும். கொரோனா உறுதி செய்யப்பட்டவுடன் நம்மளுக்கு எந்த சிம்டம்ஸ் இல்லைனாலும், எந்த அறிகுறியும் இல்லைனாலும் நம்ம வந்து சரியான சித்த மருத்துவ சிகிச்சையை முறையாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆபத்துக்கு போக மாட்டாங்க. இதை நான் கண்கூடா பார்த்துட்டு இருக்கிறேங்க. இன்னும் 1000 நோயாளிகளை பார்த்த பின்பும் நீங்கள் இந்த செய்தியை பார்க்கலாம், ஒரு நோயாளி கூட
சித்த மருத்துவ சிகிச்சை எடுத்தவங்க இறக்கவில்லை அப்படிங்கறத நீங்க தெளிவா பார்க்கலாம் ஓகே இது நான் உறுதியா சொல்றேன் இதுவரைக்கும் தினசரி வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து கொரோனா தொற்றுல புதிய நோய்கள் கண்டுபிடிக்கப்படுறாங்க அதுல 80% பேர் எந்த அறிகுறியும் இல்லாம நார்மலா இருக்காங்க இப்ப என்ன மாதிரி இருக்காங்க வீட்ல தான் இருந்து அவங்க பாதுகாத்துக்க வேண்டியது இப்ப நமக்கு ஒரு பயம் இருக்கு நமக்கு கொரோனா இருக்குமா இல்லையா சாதாரணமா ஒரு தொண்டை வலி வந்தா கூட கொரோனா வருக்குமோ ஒரு அச்சம் இருக்கு சோ நம்மள நாமளே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கடமை இருக்கு இந்த சூழல்ல இப்போ கபசுர குடிநீர் நீங்க சொன்னீங்க அது இல்லாமலே வீட்ல இருந்து அவங்க தற்காத்துக் கொள்றதுக்கு என்ன என்ன விஷயங்கள் செய்யணும் ஒரு விஷயம் இத சாப்பிட்டா கொரோனா வராதுன்னு இன்னும் முழுமையான ஒரு முடிவுக்கு நம்மளால வர முடியல ஓ சரி ஒரே விஷயம்தான் கடைகளுக்கு போகிறவர்கள் கூட்டம் அதிகமா இருக்கிற இடங்களுக்கு போகிறவர்கள் ஒரு மாஸ்க்குக்கு இரண்டு மாஸ்க் போட்டுக்கலாம் ஓகே சாதாரண சூழ்நிலையில் இருக்கிறவங்க ஒரு மாஸ்க் போட்டுக்கோங்க ஒரு நாளைக்கு முடிந்தால் இருமுறை தலைக்கு சோப் போட்டு நல்ல ஷாம்பு போட்டு நல்ல சோப் போட்டு குளிச்சு சுத்தமாக இருப்போம் ஓகே கையை வந்து கழுவுறது முகம் கழுவுறதெல்லாம் ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு ஒருக்க நம்ம நல்ல சோப் போட்டு கையை கழுவணும் உடம்பு எனர்ஜியாக இருந்தால் வராதுங்க இந்த மூலிகை தேநீர் சாப்பிட்றது நம்மளுடைய சமையலில் வந்து அந்த இஞ்சி பூண்டு மஞ்சள் மிளகு சீரகம் இவைகளையெல்லாம் அதிகமாக பயன்படுத்துறது தூதுவளை கற்பூரவள்ளி துளசி ஆடாதோடை ஆடாதோடையெல்லாம் ரொம்ப பலனுள்ளதுங்க இந்த கற்பூரவள்ளி சித்திரத்தை ஆடாதோடை இதெல்லாம் பல ஆண்டுகளாக நம்ம சித்த மருத்துவமனையில் இந்த நுரையீரல் பாதுகாப்புக்காக கொடுத்துட்ருக்குறோம் அவைகளெல்லாம் ஒருங்கிணைத்து உணவாகவோ மருந்தாகவோ நம்ம தொடர்ந்து சாப்பிடுகிற பொழுது நம்மளுடைய நுரையீரல் பாதுகாக்கப்படுகிறது இந்த தமிழ்நாட்டோட இந்த மருத்துவத்தை முறையாக பாசிட்டிவ் ரிப்போர்ட் வந்த உடனே எடுக்கிற எந்த நோயாளியும் இனிமேல் உயிரிழக்கவே மாட்டாங்க இன்னும் 1000 நோயாளிகளை கொடுங்க 5000 நோயாளிகளை கொடுங்க ஒரு உயிரிழப்பு இல்லாமல் நம்ம காப்பாற்றி காட்டுவோம் என்ன நம்ம இந்த மண்ணோட மருத்துவத்து மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது சரி நீங்கள் இவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்க ஓப்பனாகவே சொல்கிறீங்க சித்த மருத்துவம் எடுத்துக்கிட்டால் ஒரு நோயாளி கூட இறக்க முடியாது ஸோ இப்போ இங்கே ஒரு 250 நோயாளிகள் தான் உங்களால் ஒரு நேரத்தில் சிகிச்சை கொடுக்க முடியுது அப்படி இருக்கும்போது அரசு முழுமையாக சித்த மருத்துவத்தை இந்த சித்த மருத்துவ சிகிச்சையை கொரோனாவுக்கு வந்து செய்யக்கூடிய வேலையை செய்யும் நம்புறீங்களா அதுக்கான வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்குதுங்க அது அதுக்கான ஒரு 1000 படுக்கை அறைகள் கொண்ட ஒரு இடத்த வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான முயற்சி நடந்துட்டுருக்குது அது அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணா யூனிவர்சிட்டி அதுவாக கூட இருக்கலாம் அதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்ருக்குது அது சில விஷயங்கள் அந்த உடனே அந்த பகுதிகளை எடுக்கிறதுல சிரமங்கள் இருக்குது அது நம்ம கார்ப்பரேஷன் அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டுருக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு அங்கே நடக்கும்னு நான் நினைக்கிறேங்க அரசு வந்து கபசுர குடிநீரை சொல்லுது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சிறப்பு மூலிகை தேநீரை வந்து அரசு வந்து நேரடியாக இது வரைக்கும் சொல்லலை ஸோ அப்படி இருக்கும் வந்து சிறப்பு மூலிகை தேநீரை வீட்டில் இருக்க மக்கள் தயாரித்து குடிக்கலாம் இல்லையா அதாவது அரசு சொல்லலை அப்படிங்கிறது இல்லை அரசு சார்பில் வந்து இதை மக்களுக்கு நம்ம அந்த நான் சொன்னேனே கோயம்பேடு பகுதியில் எல்லா பகுதிகளுக்கும் மூலிகை தேநீர் கபசுர குடிநீர்லாம் நம்ம கொடுக்க வச்சு பலனை பார்த்துட்டாங்க இருந்தாலும் இதை வந்து முழுமையான பலனும் நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா அதுதான் எல்லாத்தையும் குணப்படுத்துதுன்னு எடுத்துக்க முடியாது இல்லையா அப்போ அரசு உடனே சொல்ல முடியாது இல்லையா கபசுர குடிநீருங்கிறது பல ஆண்டுகளாக நம்மளுடைய சித்த மருத்துவ ஏடுகளில் இருக்குது நம்ம அரசு மருத்துவமனையில் தயார் நிலையில் இருக்குது அதை எது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதை தான் அரசு சொல்ல முடியும் இது வந்து மக்களே தயார் பண்ணி நீங்கள் வீட்டில் சாப்பிடுங்கன்னு ஒரு உணவு ரீதியாக தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் இதுதான் விஷயம் இந்த விஷயத்தை அரசு எப்படி சொல்ல முடியும் இதுதான் விஷயம் ஸோ நீங்கள் சொல்லும்போது இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் பேசினது பார்க்கும்பொழுது தங்களை தாங்களே எனர்ஜியாக வச்சுக்கிறது பாரம்பரிய உணவுகளை எடுத்துக்கிறது பாதுகாப்போடு இருக்கிற மாதிரி விஷயங்களை செஞ்சால் நோய் வராமல் தடுக்கலாம் நோய் வந்தால் இமிடியேட்டாக சித்த மருத்துவத்தை நோக்கி போகும்போது ஒரு இறப்பு கூட நிகழாமல் போவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறீங்க நல்லது நடக்கும் இந்த நோய் தொற்றிலிருந்து நம்ம மீண்டு வருவோம் அப்படின்னு நம்புகிறேன் ரொம்ப நன்றி சார் ஓகே